மாமா சமைக்கிறீங்களா பாத்தா எப்படி தெரியுது எப்படி தெரியுதுன்னு நான் சொல்லவா மாமா சொல்லுங்க பாக்க பாக்க நல்லா இருக்கு அப்படியா நான் பாக்க சொன்னது சமையல ஒரு மண்ணுக்காவது என் முகத்தை இல்ல ஆனா நான் வந்ததில இருந்து உங்க முகத்தை தானே பாத்துட்டு இருக்கேன் ஐயோ மகேஷ் உங்க கிட்ட நான் ஒரு சரி ஒரு கேள்வி கேட்கலாம் கேளுங்க மாமா உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க உண்மையிலேயே கண் பார்வையில கோளாறு இருக்கு தானே இருக்கு இம்பட்டு கிட்ட இருந்து பார்த்து நான் அழகா தெரிஞ்சேன்னா நிச்சயமா உங்க கண் பார்வையில கோளாறு இருக்கு உடனடியா ஒரு நல்ல கண் மருத்துவரை பார்த்து உங்க பார்வையை பரிசோதிக்கணும் என்னடா என்னடா அது ஒரு கல்யாண காத பொண்ணு பக்கத்துல இருக்கு உரசி உரசி நிக்கிறேன் ரொம்ப தப்புடா நான் எங்கடா உரசுதேன் நான் தனியா தான் சமைச்சிட்டு இருந்தேன் அவங்க தான் வந்து பக்கத்துல நின்னாங்க ஆக மொத்தம் உரசல் நடந்துச்சு இல்ல அது தப்பு இல்லையா என்னடா இது ஏனா இதுல நல்லாவா இருக்கு தாலி கண்ண நாங்களும் குடும்பமா இருப்போம்ல நீங்களும் அந்த மாதிரி திருட்டுத்தனமா இல்லாம தனிப்பட்ட முறையில நிம்மதியா டேய் என்ன அபாண்டமா பேசாதரா எங்களை பிரிச்சு விட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க ரொம்ப அநியாயம் என்ன டேய் அண்ணே யூ லைக்கா எப்ப மேரேஜ் கல்யாணம் ஏண்டா நடக்காத ஒரு விஷயத்துக்கு நாளும் கிளம்பியும் கேட்டா நான் எப்படிரா சொல்லுவேன் தம்பிகளுக்காக ஒரே ஒரு தாலி கட்ட மாட்டீங்களா மாமா ஒரு தாலி கட்டினா போதும் மாமா பட்டுன்னு கட்டிடுங்க மாமா கவலையே படாதமா உன் கழுத்துல தாலி கண்டிப்பா ஏறும் அப்படியா மாமா தேங்க் யூ மாமா வெளக்கம் ஆனா கட்ட போறது நான் இல்ல உனக்காக ஒரு ராஜகுமாரன் சீக்கிரமே வருவான்